நான் விவேகானந்தன். ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2019 இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையட்டும். தாட்ப்ரூஸ் தமிழ் சேனல் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுவோம். அது என்ன அப்படின்னா, பலருக்கும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆவல் இருக்கும், ஆசை இருக்கும். இன்னும் சொல்ல போனால் காலத்தின் கட்டாயமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பலரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷில் நல்லா பேசணும் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, நான் கொஞ்ச நாள் கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்ஸையே அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதனால் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு ஏன் அது கடினமாக இருக்குது, என்ன கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ முதலாவதாக ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்வி என்னென்னா, ஒரு பிறந்த குழந்தை எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு 3-4 வயசில் வந்து அதனுடைய தாய்மொழியை பேச ஆரம்பிக்குது, சரளமாக பேச ஆரம்பிக்கும். தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், நல்லா தாய்மொழியில் நல்லா பேச ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம்தான் அந்த குழந்தை ஒரு 4-5 வயசில் நம்ம வந்து அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். ஸோ அந்த குழந்தையோடைய தமிழில் நல்லா பேசிகிட்டு இருக்க அந்த ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அதனுடைய தமிழ் பேச்சுக்கு ஆன எழுத்து வடிவம் என்ன அப்படிங்கிறதே வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எழுத்து வடிவமாக கற்றுக்க ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தமிழில் அந்த இலக்கணமே வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கிராமர் அப்படின்னு சொல்கிற இலக்கணத்தை கற்றுக்குது. ஆனால் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கும் போது என்ன பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க? எடுத்த உடனே வந்து நம்ம கிராமரை கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறோம். கம்ப்ளீட்டாக ரிவர்ஸாக ஒரு ப்ராசஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள், தமிழில் ஃபஸ்ட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, நிறைய விஷயங்கள் 3-4 வயசு வரைக்கும் நிறையா கேட்குது, ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, வாசிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எழுத ஆரம்பிச்சிடும். கடைசியாக அதுக்கு வந்து இலக்கணம் சொல்லித்தரப்படுகிறது. ஸோ இங்கிலீஷில் நம்ம அதை வந்து டோட்டலாக ரிவர்ஸாக பண்ணும்போது கண்டிப்பாக இங்கிலீஷ் கடினமாகத்தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நிறையா கேட்கணும். ஸோ சயின்ஸ் என்னென்னா, இஃப் யூ லிசன் ப்ராப்பர்லி யூ வில் ஸ்பீக். நல்லா கேட்டுகிட்டே இருந்தோன்னா பேச ஆரம்பிச்சிருவோம், நல்லா நிறைய வாசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நிறைய நல்லா எழுத ஆரம்பிச்சிருவோம், இன்னும் சொல்லப்போனால் வாசிக்கும் போது நல்லா பேசவும் செய்வோம், அதுவும் நடக்கும். ஸோ கடைசியாக தான் வந்து நம்ம கிராமருக்கு போகணும். நான் கிராமர் வேண்டான்னு நான் சொல்லவே வரல, ஆனால் கிராமரை எடுத்தோன்னு படித்தோம் அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஒரு மொழியை வந்து நம்ம சரளமாக பேச ஆரம்பித்து எழுத ஆரம்பிச்சிட்டோன்னா நிறைய தவறுகள் செய்வோம், அந்த தவறுகளை திருத்தி கொள்வதற்கு நம்ம கிராமரை நாடலாம், அணுகலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு மொழியை ஈஸியாக கற்றுக்க முடியும், குறிப்பாக இங்கிலீஷையும் நாம் அதை தான் பண்ண, அப்படிதான் நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ என்ன பேசலாம், என்ன எழுதலாம், என்ன வாசிக்கலாம், இதையெல்லாம் வந்து நாம் வருங்காலங்களில் பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம் அடிப்படையை புரிந்து கொள்வோம். நிறையா லிசன் பண்ணணும், நிறையா வாசிக்கணும். இது செய்யும் போது நம்ம மொழி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். குறிப்பாக இங்கிலீஷ்க்கு இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதை பற்றி நாம் மேலும் வருங்காலங்களில் பேசுவோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் Happy New Year. Thanks for watching this video. Have a good day.